உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மனநல பாதிக்கப்பட்டவங்களோட அண்ணனை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அண்ணன் புவி பாரதி யாராவது இவரை பார்த்துட்டா நம்ம பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. போது யாரும் இப்படி இல்லை. மனித வாழ்க்கையே இவ்வளவுதானா? என்ன பண்றாரோ ஒன்னும் தெரியல. அவங்கெல்லாம் மனநல பாதிக்கப்பட்டாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. முகத்துல பவுடர் எல்லாம் பூசி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. தமிழ்
அம்மா கையில இருக்கிற தாலிய வாங்கி என் கழுத்துல கட்டுங்க தமிழ். கட்டுடா கட்டு. நேத்து நடந்த தமிழ் மல்லிகை கல்யாணத்தை பத்தி நினைச்சுதானே கவலைப்பட்டு இருக்கீங்க? நேத்து நடந்தது கல்யாணம் அம்மா இல்ல பாரதி, என் மகனை கத்தி முனையில வச்சு மிரட்டி நடந்த சம்பவம் தான் அது. நடந்தது கல்யாணம் இல்ல பாரதி, அது கட்டாயம். நந்தன் ஒரு அண்ணனா அவ தங்கச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்கதா போராடின மாதிரி எனக்கு தோணுச்சு. அது கட்டாயமா மிரட்டலோ, ஆனா மல்லிகா கழுத்துல தாலி இருந்தது உண்மைதானே? உங்க மகன் கட்டின தாலியை ஏத்துக்கிட்ட மல்லிகாவ நீங்க இன்னும் உங்க மருமகளா ஏத்துக்காம இருக்கீங்களே. மாமா வரணும், அவர் வந்து மன்னிச்சாதான் இவங்களை ஏத்துப்பேங்கிற மனநிலையில இருந்து முதல்ல வெளியில வாங்க. மல்லிகாவ ஒரு பொண்ணா பாருங்க, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்காக நாம அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறதுல தப்பு இல்ல. அத்த அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு, அத மறந்துட்டு அவங்கள தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? பாரதி, இந்த வீட்டுல எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்கிறது உங்க மாமா தான். அவர் இல்லாம நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது பாரதி. அத்தை, புருஷ வாக்க மீறாத ஒரு மனைவியா நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரு மகனு பெத்த தாயா நீங்க உங்க கடமையை தவறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆமா அத்தை, நேத்து தமிழையும் மல்லிகாவையும் ஆசிர்வதிச்சு நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அப்படியே விட்டுட்டு வந்தத சொல்றேன் அத்தை. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருந்தும் அவங்க மதி வீட்டுல அடைக்கலம் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சொந்த பந்தங்களும் இருந்தும் அவங்களை அப்படியே விட்டுட்டு கண்ணு காணாம இருக்கிறதுதான் நம்ம குடும்ப கௌரவம் தான்.